இந்த ஐடியா என்ன பண்ணும்? இதுதான் மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி. கம் ஆன், மேப் ஆஃப் இன்ஃபினிட்டிங்கிறது ரியல் இல்ல. நாம எந்த அளவுக்கு ரியலோ அந்த அளவுக்கு இதுவும் ரியல். ஸ்பேஸ் டிராவலிங் பத்திர டீடைலான மேப் இது. இதுல 17 டிமென்ஷனோட டீடைல்ஸ் இருக்கு. இதுக்கு இருந்தா எந்த டிமென்ஷனுக்கும் ஒருத்தர் டிராவல் பண்ணலாம். இந்த மேப்போட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுதா? ப்ரொஃபசர் பாரடாக்ஸ் தானே இந்த மேப்பை 4 பாகங்களா ஸ்பிளிட் பண்ணி கேரல 4 டிஃபரெண்ட் பிளேஸ்ல ஒளிச்சு வச்சிருந்தாரு. இதை அடைகிறது தான் ஆரம்பத்திலிருந்து ஆக்ரிகாரோட பிளான். அந்த ஏலியன்ஸோட பவரை அப்சர்வ் பண்ணத்தான் அவங்களை கிட்னாப் பண்ணான். அந்த ஏலியன்ஸோட பவர் அவனுக்குள்ள இருந்தாதான் அவனால இந்த மேப்போட 4 பீஸையும் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மேப்காக அவன் இவ்வளவு ரிஸ்க் எடுப்பானு எனக்கு தோணல. இது ஒண்ணு சாதாரண மேப் கிடையாது. மேப் முக்கியம் இல்ல. இத யூஸ் பண்ணி அவன் போக நடக்கிற இடம் தான் முக்கியம். என்னோட கஸ் தப்பு இல்லன்னா அவன் ஃபோக் ஆஃப் கிரியேஷனுக்கு போகணும்னு நினைக்கிறான். நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்களே கிராண்ட்பா. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? எனக்கு ஒண்ணு இல்ல குவன், நீ கவலைப்படாத. கவலைப்பட்டுதான் ஆகணும் மேக்ஸ். ஆக்ரிகாரோட எலக்ட்ரிக்கல் அட்டாக்கால உன்னுடைய நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் ஆயிருக்கு. என்னுடைய அசிஸ்டன்ட் உன்னுடைய டேமேஜ் ஆன நர்வஸ் சிஸ்டமை ரீப்ளேஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. Few weeks நீ இந்த ரீஜெனரேஷன் டேங்க்ல இருக்கணும். முதல்ல அந்த அக்ரிகார கண்டுபிடிக்கலாம். கிராண்ட்பா, அது வரைக்கும் நீ சமாளிக்க முடியாது. உனக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் தேவை. ஏற்கனவே இந்த கேலக்சிக்காக நீ நிறைய செஞ்சிட்ட மேக்ஸ், இன்னும் எதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? ரெஸ்ட் எடு. இல்ல, எனக்கு எதுக்கு ரெஸ்ட்? அவர் சொல்றதான் கேளுங்களேன் கிராண்ட்பா. எதை செஞ்சாலும் ஜாக்கிரதையா இருக்கு. நாங்கெல்லாம் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? நான் சொல்லி கொடுத்ததை விட நீங்க அதிகம் கேர்ஃபுல்லா இருக்கணும். போன 4 பீஸையும் ஆக்ரிகோ ஒன்னா சேர்த்துட்டான்னா அவனால போர்த் ஆஃப் கிரியேஷனுக்கு போய் சேர்த்து